வாட்டர் குவாலிட்டி வந்து நம்மளோட ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ பர்டிகுலராக இந்த மான்சூன் பீரியடில் அந்த குவாலிட்டி ஆஃப் வாட்டரை நம்ம மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அக்யூட் டயரியல் டிசீஸோ இல்லை மற்ற வியாதிகளோ வராமல் நம்மளால் காப்பாற்ற முடியும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம்னா, பொது சுகாதாரத்துறையில் ஒரு 4 ரீஜினல் வாட்டரில் இருக்குது, சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர். ஸோ இதில் என்ன பண்ணுவோன்னா, த்ரௌட்டு தமிழ்நாட்டில் உள்ள 12,000 மேற்பட்ட இந்த வில்லேஜ் பஞ்சாயத்துலேருந்து வாட்டர் சாம்பிளை நம்மளோட ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இது என்னென்னா, எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி பார்த்துப்போம். அதாவது வில்லேஜ் பஞ்சாயத்து, வில்லேஜ், முனிசிபல் கார்பரேஷன், அதாவது ரூரல் அர்பன் எல்லா இடத்துலேருந்தும் த்ரௌட்டு ஸ்டேட்டில் அட்லீஸ்ட் ஒரு 1 இயரில் ஒவ்வொரு வில்லேஜ் பஞ்சாயத்தையும் நம்மளோட வாட்டர் சாம்பிள் எடுப்போம். ஸோ இந்த அளவுக்கு சர்வேலன்ஸ் மானிட்டர் பண்ணுவோம். அது இந்த 4 லேப்லேயும் நம்ம இதை டெஸ்ட் பண்ணிப்போம். அண்ட் ஆவரேஜ் வந்து ஒரு 1.5 lakh சாம்பிள்ஸ் வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ டெஸ்ட் பண்ணுறதுல என்னென்னா, பேசிக்கலாக ஒரு பாக்டீரியாலஜிக்கல் டெஸ்ட், இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கான்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த கெமிக்கல் குவாலிட்டி, ஹார்ட்னஸ் இருக்கா, ஃப்ளூரோசிஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஏதாவது ஒரு குடிப்பதற்கு ஒரு அன்ஃபிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா, அதை உடனுக்குடன் அந்த வாட்டர் சப்ளை பண்ணுற ஏரியாவில் உள்ள லோக்கல் பாடிக்கு சொன்னோம்னா, அவங்க இதை ரெகுலராக மானிட்டர் பண்ணி அது மறுபடியும் பப்ளிக்கு போய் சேராமல் பார்த்துப்பாங்க. ஸோ பப்ளிக்கு 2 விதத்தில் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து, உங்களோட சோர்ஸ் ஆஃப் வாட்டர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரெகுலராக பாயில் பண்ணி குடிச்சிங்கனாவே எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் ஆகும். செகண்ட் வந்து, லோக்கல் பாடிக்கு மெயினாக என்ன அட்வைஸ் பண்ணோம்னா, அந்த குளோரினேஷனை மெயின்டைன் பண்ணும். ஸோ அந்த குளோரினேஷன் வந்து உங்களோட வாட்டர் சோர்ஸ்லேருந்து ஓவர் ஹெட் டேங்க்லேருந்து பப்ளிக் ஃபவுண்டனுக்கோ இல்லை வீட்டுக்கோ போகிற வரைக்கும் அந்த குளோரினேஷன் லெவலை மெயின்டைன் பண்ணும். பப்ளிக் யூசர் பாயிண்டில் 0.2 to 0.5 ppm சொல்லுவோம். இதை மெயின்டைன் பண்ணிட்டோம்னாவே எல்லா பிரச்சனைகளையும் நம்மளால் காப்பாற்றிக்கலாம். தேர்ட் பாயிண்ட் வந்து, இந்த ஃப்ளட்டு இல்லை மான்சூன் டைமில் வந்து இந்த வாட்டர் லைனோ இல்லை சீவேஜ் லைனோ இல்லை கிரவுண்ட் ஃப்ளட்டட் வாட்டரோ மிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இருக்கும்போது இன்னும் கூடுதலாக இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுல, இந்த டைமில் மட்டும் அந்த சூப்பர் குளோரினேஷன் அப்படிங்கிற அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவோம். இது பண்ணோம்னா வாட்டர் குவாலிட்டி நம்ம என்ஷூர் பண்ணிக்கலாம். தேர்ட் வந்து, மெயின்டெனன்ஸ் என்ன பண்ணோம்னா, அந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் லைன் ஃபுல்லாகவே வந்து எங்கேயாவது லீக்கேஜ் இருக்கா, எங்கேயாவது சீப்பேஜ் இருக்கான்றதை பார்த்தோம்னாவே இதையும் கண்ட்ரோல் பண்ணலாம். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் சர்வேலன்ஸ் மெஷரு. த்ரூஅவுட் ஸ்டேட் ஆனுவலாக அரவுண்ட் 1.5 lakh சாம்பிள் எடுத்து அதோட ரிசல்ட்டை உடனுக்குடன் அந்த கன்சர்ன் லோக்கல் பாடி கொடுத்துட்டு இந்த வாட்டர் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதால நம்மளால் அக்யூட் டயரியல் டிசீஸோ இல்லை மற்ற அவுட் பிரேக்கோ நம்மளால் வராமல் சரி பண்ண முடியும். இல்லை, அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்ஓ வாட்டர் பயன்படுத்தின அந்த கடினத்தன்மை மூலமாக நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய தார் சத்துக்கள் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி? அதாவது எந்த வாட்டராக இருந்தாலும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது, இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து, அந்த மினரல்ஸ் வந்து நமக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபில்ட்ரேஷன், ஆர்ஓ ஃபில்ட்ரேஷனோ இல்லை மற்ற ஃபில்ட்ரேஷன் டைப்போ சரியான முறையில் பண்ணலன்னா, ஒன்று கூடுதலான மினரல்ஸ் இருக்கும், இல்லை தேவையை விட குறைவான மினரல்ஸ் போகும். ஸோ இப்போ நீங்கள் அந்த குவாலிட்டியான ஃபில்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் சரியான முறையில் பண்ணலன்னா உங்களுக்கு தேவையான மினரல்ஸ் கிடைக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் என்னென்ன உடல் ரீதியாக பாதிக்கப்படுது? ஸோ கூடுதலாக இருக்கிறது நம்ம இப்போ காமனாக என்ன சொல்கிறோம்னா, ஃப்ளூரோசிஸ். இந்த ஃப்ளோரின் கண்டென்ட் அதிகமாக இருக்கும்போது ஃப்ளூரோசிஸ்ஸு, இது சில ஏரியாவில் பாதிப்படையும். அப்படி இல்லை சில பர்டிகுலர் மினரல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அயர்ன் அதிகமாக இருந்தால் அதுன்னு ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு மினரல்ஸுக்கும் அது கூடுதலாக இருந்தாலும் பிரச்சனை, இல்லை அந்த டெய்லி ரெக்கமெண்டட் அலவான்ஸுக்கு குறைவானாலும் பிரச்சனை. ஸோ இது குவாலிட்டி ஆஃப் வாட்டர் நம்ம ரெகுலராக செக் பண்ணிட்டு இருந்தோம்னா இது சரியான அளவில் இருக்கா, நம்ம எடுக்கிற வாட்டர் சோர்ஸ் சரியாக இருக்கான்றது நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். இல்லை, அது பார்த்தீங்கன்னா ஒரு சில தண்ணி கடினத்தன்மை கம்மியாக இருக்குது, இது ஃப்ளோரிசிஸ் கைதாக இருக்கிறதுனால தசை பிடிப்பு, மூட்டு வலி, எலும்பு தேய்மானம், அப்புறம் பல்லில் வந்து ஒரு மஞ்சள் கரப்படிதல், அதெல்லாம் எதனால் ஏற்படுது? இப்போது நீங்கள் சொல்கிறது எல்லாமே அது வந்து அந்த ஃப்ளூரோசிஸ். ஸோ அந்த ஃப்ளூரோசிஸ் வர்றது கண்டென்ட்டால் தான் இது சில வெஸ்டர்ன் பெல்ட்டில் இந்த ப்ராப்ளம் இருந்துக்கு. பட் அதுக்கான இன்டர்வென்ஷன் ஃப்ளூரோஷன் டிமிட்டிகேஷன் பிளான்லாம் போட்டு இப்போ அதெல்லாம் கண்ட்ரோலில் இருக்கேன். பட் இந்த சப்ளையில் இன்னும் தொடர்ந்து இருக்கா அப்படிங்கிறதையும் வாட்ச் பண்ணுவோம். சொல்லப்போனால் அந்த காவிரி கூட்டுநீர் குடிநீர் திட்டத்தோட ஆரிஜினே இந்த ஃப்ளூரோசிஸ் தான், ஃப்ளூரோசிஸ் மிட்டிகேஷன் பிளான் தான் இதோட ஸ்டெப்பு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சோர்ஸை கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு உண்டான மெஷர்ஸ் வந்து அந்தந்த லோக்கல் பாடியோ இல்லை டாடோ மெட்ரோவோ அதுக்கு உண்டான ஏஜென்சி அதுக்கான மெஷர்ஸ் எடுத்துருவாங்க.